வெல்கம் பேக் டு மாமா சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான மட்டன் வெள்ளக்குருமா தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 1 kg மட்டனை வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் குருமா பண்றதுக்காக. ஸோ நல்லா நீட்டாக கழுவி வச்சாச்சு. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் விட்டுட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா இது பண்ணோன்னே நம்ம வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக நம்ம சவக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதோட நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து மிளகாத்தூள் இதுக்கு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் வந்து 1 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம காயாக தக்காளி தான், காயான நல்ல காய் உள்ள தக்காளி தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்கிட்ட காயான தக்காளி இல்லைங்கிறதுக்காக நான் வந்து பழத்தை போட்டிருக்கேன். ஸோ இதையும் லைட்டாக நம்ம வதக்கிடலாம். இப்போ கொஞ்சோண்டு வந்து புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 3 கரண்டி இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன். ஸோ நான் அதையும் ஆட்டி எல்லாத்தையும் வந்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நான் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. தயிர் 1 கப் எடுத்திருக்கிறேன். ஸோ நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம தக்காளி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். ஸோ தயிர் சேர்த்தா கொஞ்சம் புளிப்புத்தன்மைங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காக 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து நல்லா கிளறியாச்சு. நம்ம மட்டன் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ மட்டனை போட்டுட்டு நம்ம வந்து மசாலா வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பாமா மசாலான்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது 1 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாதவங்க இந்த மசாலா என்ன இல்லைனாக்கா வீட்டில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில் விடுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இப்போ மூடிட்டேன், நல்லா விசிலும் விட்டுடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றுறேன். இது என்னன்னாக்கா 1/2 மூடி தேங்காயும் 5 முந்திரி பருப்பு 5 பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கு அரைச்ச பேஸ்ட் இது. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சுவையான மட்டன் குருமா, ஒயிட் குருமா ரெடி.